தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று கணக்கு வழக்குகளின் அகம் ஆதவன் சிறுகதைகள் எழுத்து சு வேணுகோபால் சந்திப்பின் கணங்களில் மனிதர்களின் அகத்தையும் புறத்தையும் ஒரு சேர வடித்து காட்டுவதில் முழு மூச்சாக ஈடுபட்டவர் ஆதவன் புறம் என்பது இங்கு பின்னணி அல்ல புறமாக நாம் காணும் மனிதரின் முகம் அதில் ஒரு பாவனையை காண முடியாதபடி இயங்கும் மனிதரையும் சதா ஒலித்து கொண்டிருக்கும் அகத்தின் குரலையும் புட்டு புட்டு வைத்தபடி கதவை திறக்கிறார் அங்கு ஒரு புதிய வெளிச்சம் தெரிவதில்லை சொல்லப்பட்ட கணத்தின் நீட்சி ஒன்று கிடப்பது போல் ஊகிக்க முடியும் அதனை ஒரு தரிசனமாக கொண்டால் நேற்று போன்ற இன்று போன்ற கசப்பின் நாளைய சந்திப்பு அல்லது காலம் காத்திருப்பது போல தோன்றுகிறது கதையின் முடிவில் எவ்வித தெளிவுகளும் புலப்படுவதில்லை அதாவது தெளிவுகளை முடிவாக வைக்கின்ற பாணி இல்லை இரு மனிதர்களின் சந்திப்பின் அடியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை என்னவென்று சொல்வதற்காக அல்ல அந்த பிரச்சனையின் மேல் மனிதர்களின் அகம் செய்யப்படும் விதத்தை பின்தொடர்கிறார் கரிய நதியொன்று ஓடுவது போல் இருக்கிறது ஆங்காங்கே சிறிய நன்னீர் பள்ளங்கள் தெரிகின்றன இந்த நம்பிக்கை கூட நிச்சயமானதல்ல நாளை அந்த நம்பிக்கை பொய்த்து போகலாம் என்ற தெளிவுடனேயே இருக்கிறது ஆதவன் கதைகள் வழி முன்வைக்கும் சமூக பிரச்சனைகள் தலை போகிற விடயங்கள் அல்ல நடுத்தர் வர்க்கத்து மனிதர்களின் அகப்பிரச்சனை தான் மனிதர்களை மனிதன் நம்பாமையின் பிரச்சனை ஆழமாக இருக்கிறது மனுஷிகள் மனிதர்கள் சக மனுஷி மனிதர்களிடம் தன்னுடைய இருத்தல் பற்றிய அக்கறை ஒரு பிரச்சனையாக தகிப்பதைக் கண்டு சொன்னவராக இருக்கின்றார் இவ்வளவு உழற்சிக்கலோடா மனிதர்களின் சந்திப்பின் பரிமாணங்கள் இருக்கும் என்று நேற்று நினைத்திருக்கலாம் இத்தகைய பார்வை என்பது கூட்டு குடும்ப சாராம்ச மனநிலை என்று ஒரு விளக்கத்துக்காக கொள்ளலாம் எழுபதுகளில் மதுரை திருச்சி கோவை போன்ற பெருநகரங்களில் வாழ்ந்த மனிதர்களிடம் கிராமிய குணம் இருந்தது அதே எழுபது அல்லது அறுபதுகளில் டில்லி பெருநகர மக்களின் குணம் அந்நியப்பட்ட ஒன்றாக இருந்தது இன்று இந்த அந்நியப்பட்ட மனம் என்பது கிராமத்திலும் எழுந்தாடுகிறது எழுபதில் இருந்த டெல்லி போல இன்று மதுரை திருச்சி கோவை மாறிவிட்டது எல்லா நவீன ஊடகங்களும் தொழில் மையங்களும் பணியிடங்களும் தனி மனித தன் முனைப்புகளுக்கு மட்டுமே மதிப்பளிக்கின்றன அவை மனிதர்களை குணரீதியாக மாற்றியுள்ளன இந்த மனிதர்களை ஆதவன் கதைகளில் காண முடிகிறது நேற்று டெல்லி மனிதர்களின் பண்புகளாக இருந்தவை இன்று எல்லா பெரு சிறுநகர மனிதர்களிடம் காண முடிகிறது ஆதவனின் படைப்புகளுக்கு இவ்விதம் இந்திய தன்மை மிகவும் பொருந்துவிட்டது காதலின் பின்னியங்கம் பல வகையான கணக்கு வழக்குகளை குடும்ப நபர்களின் ஒட்டுறவற்ற குணங்களை சமூக மனிதர்களிடையே நிலவும் விட்டேத்தியான ஆணவங்களை அசட்டுத்தனங்களை அன்பின் பாசாங்காக உலவும் காமத்தின் முட்களை வெளிச்சத்தில் வைப்பதை தனது எழுத்தின் பயணமாக கை கொண்டவர் ஆதவன் நிலக்காட்சி வலுவாக இல்லையென்றாலும் அகக்குரல் வலுவாக இருக்கிறது ஆதவன் கதைகளில் நம் மகத்தை பார்க்க முடிகிறது நம்மை விசாரணைக்கு உட்படுத்துகின்ற நம்மை நாமே மதிப்பீடு செய்கின்ற வேலையை இக்கதைகள் செய்கின்றன காகித மலர்கள் நாவலை சிறு வயதில் படித்தேன் என்னை பாதித்தது டெல்லி சூழலில் மனிதர்கள் முன்னகர்ந்து செல்லும் பாதை எனக்கு புதியதொரு உலகத்தை காட்டியது காமத்தை வழங்கி சொகுசாக மேலேறி அமரும் இடத்துக்கு குடும்ப பெண்கள் உடன்பட்ட உலகம் இன்னும் நினைவில் நிற்கிறது அவரின் இரு நாவல்கள் குடும்பத்தின் அலங்கோலத்தை காட்டின சிறுகதைகள் மனிதர்களின் அலங்கோல அகத்தை காட்டுவன அசாதாரணமான சந்திப்பின் கணங்களையோ வித்தியாசமான காரணத்தையோ எடுத்துக்கொண்டு மனித அகத்தை துருவிக்கொண்டு செல்வதில்லை ஆதவன் அன்றாட இயக்கத்தின் சாதாரண சந்திப்பில் இருந்து அசாதாரணமாக மனதை பிளந்து செல்கின்றார் என்பது உயர்ந்த அம்சம் மூத்தலை சிங்கம் பரிசோதனைக்காக ஒரு கருத்தியலுள் பாத்திரங்களை மோதவிட்டு அசலான குணத்தை மீட்ட முயன்றவர் ஆதவன் நடுத்தர வர்க்கத்தின் இயல்பான சாதாரண சந்திப்பில் இருந்து உள்ளங்களின் முரண்களை சரசரவென எழுதியுள்ளார் டெல்லி சூழலில் ஆதவன் பிறந்து வளர்ந்து பணியாற்றியதால் தமிழுக்கு புதிய உலகம் ஒன்று நமக்கு அறிமுகமாகிறது எங்கு பார்த்தாலும் உலர்ச்சிக்கலோடு நகரும் மனிதர்கள் உளமே ஆதவன் அறுவடை செய்யும் விளைச்சலாக அமைகிறது பெரும் நகரத்தில் விவசாயம் சார்ந்த இயற்கை பின்னணி இல்லை மாறாக எங்கும் அலுவலகங்கள் அடுத்து வீடுகள் இந்த இரண்டு புள்ளிகளில் ஆதவன் இயங்கியதும் இயற்கை புதிய வகையான நகர திணை இலக்கியத்தை தமது படைப்புகளில் கொண்டு வந்திருக்கிறார் ஆதவன் விவசாயம் சார்ந்த முதல் நகர்மய உருவாக்கம்தான் மருதத் திணை முதல் அரசு அலுவலக மையம் மருத திணையில்தான் உருவாகிறது மக்களின் சங்கமகிடம் வியாபார ஸ்தலம் காம வழிபாடுகளுக்கு தோதான இயல்பை நகரச்சூழல் உருவாக்குகிறது சிறுக சிறுக விவசாயம் நழுவிப்போன நகரங்கள் உருவாகின்றன மனிதர்கள் மனுஷிகள் மனிதர்களுடன் தான் இயங்க வேண்டிய சூழல் வேறு நிலம் சார்ந்த தொழில்களுடன் உறவில்லை எங்கு பார்த்தாலும் மானிடத்துடன் தான் பரிவர்த்தனை டெல்லி போன்ற புதிய மருத நகரத்தில் காம வழிபாடுகள் தோன்றுவதும் இயல்பு ஆதவன் நவீன மருத திணை மக்களை எழுதியவர் எனலாம் இந்த வகையில் ஆதவன் படைப்புகளை விரிவாக ஆராய இடமுண்டு ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்ந்து தீர்க்கும் பெண்களின் உலகிலும் கசப்பின் நெடி வீசுகிறது சிரிப்பு கதைகளில் வரும் பங்கஜம் சுய மதிப்பீடு செய்து கொள்கிறாள் லேடி கதையில் வரும் வீட்டு வேலைக்காரிக்கம் தெரிகிறது மனிதர்கள் தன்னை நடத்தும் விதங்களை முதலில் இரவு வரும் கதையில் தாயின் கனவுகள் தந்தையால் நொறுக்கப்பட்டு மடந்தையாக அம்மா மாறிப்போன கோலத்தை பார்க்க முடிகிறது கருப்பு அம்பா கதையில் கூட அலுவலகத்தில் தான் ஒரு அடிமை போல நடத்தப்படுவதை உணர்கிறான் அவன் வீட்டில் அவனால் அவருடைய மனைவி பணிவடை செய்யும் ஊழியக்காரியாக இருப்பதை காட்டுகிறார் ஆதவன் அதிகமும் குறிப்புணர்த்துவதில்லை பாத்திரங்களின் வழி பற்றியாகவே அழுக்கை காட்டிவிடுகிறார் பாத்திரங்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் விதமாக இருப்பினும் சில கதைகளில் குறிப்பீடுகள் வாசகருக்கு பெரிய அர்த்தத்தை விளைவிக்கின்றன சிரிப்பு கதையில் சிரித்து மகிழாத வாழ்க்கை வாழ்ந்த பங்கஜம் மனம்பட்டு சிரித்துக் கொள்ளும் சந்தர்ப்பம் வருகிறது வீட்டு எஜமானி அம்மாளின் போக்குக்கெல்லாம் வளைந்து கொடுக்கின்ற அப்படி பழக்கப்படுத்தி கொண்டவள் பங்கஜம் பழக்கத்துக்காக இப்படி தலையாட்டி பழகிவிட்டது உறுத்தவை செய்கிறது ஆனால் அந்த அம்மாளின் இழுப்புக்களில் இருந்து மீள முடியவில்லை பக்கத்து வீட்டில் இசை கச்சேரிக்கு செல்கின்றனர் மீனாட்சி பெரிய உடம்புக்காரி எப்படியோ நாட்காலியில் இருந்து தொப்பென விழுந்து விடுகிறாள் குடும்ப கட்டுக்குள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் சிரிக்கும் சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அடக்கிக் கொள்கிறார் மாமனார் மாமியார் கணவன் முன் சிரிக்க கூடாது என்ற அடிமைத்தனம் மீனாட்சி விழுந்ததும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாள் அந்த சிரிப்பில் தன் கோபங்களின் வெளிப்பாடு இருப்பதை உணர்கிறாள் அன்று இருவரும் கோவிலுக்கு செல்கின்றனர் மீனாட்சி பங்கஜத்தை பார்த்து அம்பாள் இன்றைக்கு வெகு உக்கிரமாக தெரிகின்றாள் அல்லவா என்கிறாள் பங்கஜம் எனக்கென்னவோ இன்று அம்பாள் உதடுகளில் பொங்கும் சிரிப்பொன்று தவழ்வதாக இருக்கிறது என்கிறாள் இருவரின் மனநிலை அம்பாளின் வடிவில் மாறி மாறி தோன்றுவதாக உணர்ந்து கொள்ள முடிகிறது பக்திகள் அம்பாளின் வடிவத்துக்குள் நின்று பார்க்கின்றனர் டெல்லியில் ஓர் அலுவலகத்தில் பணியாற்றும் கைலாசத்தை நண்பன் ராமு சந்திக்க வருகிறான் கைலாசம் உத்தரப்பிரதேசக்காரனாக அகர்வாலுடன் ஒரே அறையில் அருகருகே இருந்து பணியாற்ற முடியவில்லை என்று ராமுவுடன் புலம்புகிறான் அவனின் அணுகுமுறைகள் பற்றி விலாவரியாக எடுத்துச் சொல்கிறான் இதுதான் முழுக்கதையும் அவனோடு ஒத்துப்போக மனம் இசைவு படாமல் தவிப்பதை சொல்கிறான் இந்த பிரச்சனையின் மையம் ஓரிடத்தில் புலப்பட்டதும் கதையில் சொல்லப்பட்ட விமர்சனங்கள் வேறொரு ரூபம் கொள்கிறது தொடக்கத்தில் மகிழ்ச்சியுடன் தொடங்கிய நட்பு அவன் தன் வீட்டில் வந்து உண்டு மனைவியின் சமையலை சென்ற நாளில் விரிசல் படத் தொடங்கியது ஒரே அறையில் இருந்து இருவர் பணியாற்ற விரும்பலாம் விட்டுக் கொடுத்தும் பணியாற்றுபவன் தன் மனைவி மீது காதல் கொள்கின்றானோ என்ற சந்தேகம் தோன்றிய பின் அவனுடைய அசைவும் பேச்சும் இணக்கமான உரையாடலும் தன் கருத்துக்கு நெகிழ்ந்து கொடுத்து பேசுவதும் தன் விருப்பங்களுக்கு அவன் உடன்படுவது போன்ற நடத்தையும் என சக ஊழியனின் எந்த இணக்கமான செயற்பாடும் பிடிக்காமற் போகிறது அவனோடு ஒரே அறையில் பணியாற்ற தொடங்கிய போது தன்னை மிக மிக எளியவனாக தோழமை உள்ளவனாக வெளிப்படுத்திக் கொண்டே செயல்களுக்காகவும் இன்னும் பொய்யாக நடிக்க வேண்டி இருக்கின்றதே என்ற அவசியம் தொந்தரவு செய்கிறது யாருடனும் தன்னால் இணக்கமாக சேர்ந்து பணியாற்ற முடியும் என்று நம்பியவனால் அப்படி பணியாற்ற முடியாமற் போனதற்கான கரும்புள்ளி வியாபித்து வியாபித்து அவனை ஆட்டி குலைக்கின்ற பிரச்சனையாகி விடுவதை ஒரு அறையில் இரண்டு மனிதர்கள் கதை மிக நுட்பமாக வெளிப்படுத்துகிறது ஒருவர் மீது வெறுப்பு கொள்வதற்கு மனிதன் அடியாளத்தில் ஒளிந்திருக்கும் காமம் தூண்டியபடியே இருக்கின்றது என்பதை துல்லியமாக கண்டு சொல்கிறது நிழல்கள் கதையும் பாம்புச் சட்டை உரித்துக் கொள்வது போன்று பாவனைகளை கழற்றி கலற்றி பூரணத்துவத்துக்கு நெருங்குகின்றனர் என்னதான் தங்களுக்குள் உள்ள ஒளிவு மறைவுகளை கலற்றினாலும் பெண் சிலவற்றை கொள்ள முடியவில்லை சமூக பார்வைக்கும் மதிப்பீடுகளுக்கும் அஞ்சி நடக்க வேண்டியிருக்கிறது அவனின் கடுமையான பிரியத்துக்கு ஒரு விதமாக இணங்கி வருகிறாள் உண்மையில் எந்தவித தடங்களும் இல்லை வேலிகளை நீக்கி அவனுடைய அறைக்கு வரச் சித்தமாகிறாள் அவள் உறவுக்கு வர தயாராகும் போது அவன் பின்வாங்குகிறான் காமத்தின் எழுச்சி கடகடவென விலகியோட தொடங்குகிறது இவ்விதம் மாதவன் இருவரின் உள்ள கொந்தளிப்பை மற்ற கதிகளிலும் சொல்பவர்தான் வெளிச்சம் வரும் போதெல்லாம் நிழலும் தோன்றி விடுகிறது என்பதான ஒரு தரிசனம் அவனுக்கு கிட்டுவதாக இருக்கிறது இந்த குறிப்பு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியுடன் இக்கதையில் விளைகிறது நிழல்கள் மிக நல்ல கதை அதில் நாமம் இருக்கிறோம் முழு கதையையுமே வைத்து பேச வேண்டியவை லேடி ஒரு பழைய கிழவரும் புதிய உலகமும் இன்டர்வியூ முதலியவை நகர மனிதர்களின் வக்கிரங்கள் ஒவ்வொரு கதைகளில் ஒவ்வொரு விதமாக வழிபடுகின்றன இந்த சமூக கதைகளிலும் அங்காங்கே காமம் கண் விழித்தபடி இருக்கிறது வேலைக்கு செல்லும் மக்கள் தன்னை ஒரு பொருட்டாக மதிக்காததினால் கோபம் கொள்கிறான் அவள் காலையில் அவன் அருகில் அமர்ந்து கூந்தல் படுகிறது சேலை நுனி உரசுகிறது நகரும் போது கண்ணாடியில் முதுகு காட்டும் போது உடம்பு படுகிறது அவனின் கோபம் குறைந்து சமநிலை அடைகிறது இப்படி ஒரு கவனிப்பை கண்டு சொல்லக்கூடிய ஆற்றல் ஆதவனுக்கு இருந்திருக்கிறது அதிகாரம் படைத்தவர்களுக்கு எதிராக எளிய மனிதர்கள் தங்கள் சுய மரியாதையை வெளிப்படுத்திக் கொள்பவர்களாக இருக்கின்றனர் லேடி கதையில் பாப்பா பள்ளி செல்லும் மகனுக்காக ஒரு சில்வர் தட்டை எஜமானி அம்மாளிடம் எதிர்பார்க்கும் போது ஒரு பீங்கான் தட்டை வாங்கி வருகிறான் அவர்களின் குறுகிய உள்ளத்துக்கு மறுப்பாக பாப்பா வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறாள் ரயிலில் சிறுவனுடன் பயணமாக முள்ளம்பண்ணின் கணவர் தவறிவிடுகிறார் உடன் வந்தவனுக்கு உணவு தருகிறாள் கணவன் எங்கு ரயிலை விட்டானோ அவளின் பதற்றம் சிறுக அடங்குகிறது அந்த பயணம் செய்த உதவுகிறான் ஒரு சந்தர்ப்பத்தில் அவளை இருட்டிலேயே அறை விழுகிறது ஆனால் நடுத்தர வர்க்கத்து மனிதரான ஒரு பழைய கிழவரும் ஒரு புதிய உலகமும் கதையில் வருபவரால் இளைஞர்களின் அடாவடித்தனங்களை தட்டி கேட்க முடியாதவராக போகின்றான் இந்த நடுத்தர வர்க்கம் எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு சுயநலத்தை நழுவ விடாமல் பற்றிக் கொள்கின்ற சித்திரத்தை நாம் காண முடிகிறது கீழ்மை தனங்களுக்கு உடன்பட்டு சொகுசாக வாழ்வதை விரும்புகின்ற நகர மக்களின் உலகம் கிட்டத்தட்ட எல்லா கதைகளிலும் படிந்திருக்கிறது